Hi friends, நம்ம இங்க பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா சி புரோகிராம்ல ஸ்ட்ரிங் ஃபங்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபங்ஷன் பாத்தீங்கன்னா STR CHR அப்படிங்கற ஃபங்ஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த ஃபங்ஷன் நாம எதுக்காக யூஸ் பண்றோம்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் கொடுத்தோம்னா அதல நம்ம கொடுக்கிற கரெக்டர் எந்த பிளேஸ்ல இருக்கு அதாவது எத்தனைவது பொசிஷன்ல இருக்குன்னு நம்ம சொல்லி ஃபைண்ட் பண்றதுக்காக தான் இந்த ஃபங்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் நேம் www.tutorjosh.com உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ் வேணா நீங்க இந்த வெப்சைட்ல விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோகிராமோட அவுட்புட் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப என்டர் தி ஸ்ட்ரிங்னு ஒரு மெசேஜ் கேக்குது. நான் என்ன பண்றேன் ஒரு ஸ்ட்ரிங் என்டர் பண்றேன் TUTOR ட்யூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சொல்லி என்ன பண்ற ஒரு சின்ன மெசேஜ் என்டர் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய கரெக்டர் என்ன கேரக்டரோ அந்த கேரக்டர் நான் இடத்துல கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஜேங்கிற கேரக்டரோட பொசிஷன் ஃபைண்ட் பண்ண போகிறேன். அதுக்காக ஜேன் கொடுக்குறேன். நம்ம என்டர் பண்ணால் போதும் அந்த கேரக்டர் நம்ம எந்த பொசிஷனில் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா TUTOR ஒரு ஸ்பேஸ் ஒரு ஜே அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் செவன்த் பொசிஷனில் இருக்குது. நம்ம இந்த ஸ்ட்ரிங் அதாவது STRCHR அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அந்த ஸ்ட்ரிங்கில் நம்ம கொடுக்குற கேரக்டர் அதாவது ஜேங்கிற கேரக்டர் எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணலாம். சரி இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் எப்படி நம்ம ப்ரோக்ராம் போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு அதை சேவ் பண்ணுறேன். STRCHR சொல்லி என்ன பண்ணுறேன் அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து என்ன பண்ண போகிறேன் அதை சேவ் பண்ண போகிறேன். STRCHR.C சொல்லி என்ன பண்ண போகிறேன் அந்த சி ஃபைலாக சேவ் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெடர் ஃபைல் ஆட் பண்ண போகிறேன். ஆஷ் இன்க்ளூட் அதாவது studio.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன் இன்னொரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா konio.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ண போகிறேன். இன்க்ளூட் CONIO.h சொல்லி ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம ஸ்ட்ரிங்கோட ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணணும். அப்போ ஸ்ட்ரிங்கோட ஹெடர் ஃபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஷ் இன்க்ளூட் STRING string.h நம்ம இந்த ஹெட்டர் ஃபைல் ஆட் பண்ணிட்டா நம்ம ஸ்ட்ரிங்கில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த ஹெட்டர் ஃபைல் ஆட் பண்ணலைன்னா நமக்கு எரர்ஸ் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் ஃபைல்ஸ் எதுவுமே நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காது. அதனால் அந்த டிஃபைன் பண்ணியிருக்கிற நான் அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் வாய்ட் மெயின். இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் நம்ம ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் கொடுத்தோம் பார்த்தீங்களா அந்த ஸ்ட்ரிங் இன்புட் வாங்கி நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்காக கேரக்டர் டைப்பில் நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். CHR கேரக்டர் என்ன பண்ண போகிறோம் பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். பாயிண்டர் ஏ பாயிண்டர் சி அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் பின்னு சொல்லி மொத்தம் ஒரு மூணு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் CLR SCR அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அடுத்தது என்ன பண்ணுறேன் ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் ஆஃப் என்டர் த ஸ்ட்ரிங்னு சொல்லி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். என்டர் த ஸ்ட்ரிங் அதாவது நம்ம என்ன ஸ்ட்ரிங் இன்புட் கொடுக்குறோமோ அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம இன்புட் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன மெசேஜ் அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா GETS அதாவது கெட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஏ அப்படிங்கிற வேரியபிளில் நம்ம கொடுக்க போகிற ஸ்ட்ரிங்கு பார்த்தீங்கன்னா நான் இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன் கெட் ஸ்ட்ரிங் ஏ. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டர் த கேரக்டர் அதாவது நம்ம எந்த கேரக்டரை நம்ம எந்த கேரக்டரோடைய பொசிஷனை நம்ம ஃபைன் பண்ண போகிறோமோ அந்த கேரக்டர் நம்ம இன்புட் கொடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறேன் நான் என்டர் த கேரக்டர்னு சொல்லி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை இன்புட் கொடுக்கும்போது அந்த கேரக்டரை இன்புட் வாங்கி நான் பி அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன் ஸ்கேன் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். கேரக்டரோட ஃபார்மெட் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சன்டேஜ் சி அதனால் பர்சன்டேஜ் சி யூஸ் பண்ணிக்கிறேன். கொடுக்க போகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ரஸ் ஆஃப் பியில் ஸ்டோர் ஆகணும். அதில் என்ன பண்ணுறேன் அட்ரஸ் ஆஃப் பின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த ஸ்ட்ரிங்கில் நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்கில் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்த கேரக்டர் எந்த பொசிஷனில் இருக்குன்னு சொல்லி ஃபைன் பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ண போகிறேன் STRCHR அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஓப்பன் பிராக்கெட் நம்ம எந்த ஸ்ட்ரிங்கில் ஃபைன் பண்ண போகிறோமோ அந்த ஸ்ட்ரிங்கோட அந்த ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆகிருக்கிற வேரியபிளை ஃபஸ்ட் நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணோம். நான் என்ன பண்ண போகிறேன் ஏங்கிற வேரியபிள் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கேரக்டர் ஃபைன் பண்ண போகிறோமோ அந்த கேரக்டர் ஸ்டோர் ஆகிருக்கிற வேரியபிளை ப்ளேஸ் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு பி அப்படிங்கிற வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதனால் பின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பொசிஷனை ஃபைன் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா சி அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ சி ஈக்குவல்னு சொல்லி என்ன பண்ண போகிறேன் அந்த வேரியபிளில் நான் இப்போ ஸ்டோர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் ஆஃப் கூட ஒரு மெசேஜோட பிரிண்ட் பண்ண போகிறேன். அதனால்
பொசிஷன் ஆஃப் த கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மெசேஜோடு நான் பிரிண்ட் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் வந்து நமக்கு இன்டிஜர் டைப்பில் வரும், அதனால் என்ன பண்ணிக்கிறேன் பர்சன்டேஜ் டின்னு கொடுத்துக்கிறேன். அந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது. அப்போ சியில் அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிற வேல்யூலேருந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஏ, அதாவது ஏங்கிற பாயிண்டர் வேரியபிளோடைய வேல்யூ மைனஸ் பண்ண போகிறேன். அதனோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ, அதாவது இந்த பாயிண்டர் வேரியபிளோ அல்லது பார்த்தீங்கன்னா அரே வேரியபிளோ அதனுடைய ஸ்டார்டிங் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோலேருந்து கவுண்ட் ஆகும். நம்மளுடைய கவுண்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நம்மளுடைய கவுண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்லேருந்து கவுண்ட் பண்ணும். அதனால் என்ன பண்ணுறேன் நான் ப்ளஸ் ஒன்னு சொல்லி கொடுத்துறேன். ப்ளஸ் ஒன்னு சொல்லி கொடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் கரெக்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்து ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக கெட் கேரக்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட்டு கம்பைல் பண்ணுறேன். ஆல்ட் எஃப் நைன். எரர் இருக்குது. அது எரர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரி என்னென்னு நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு கடைசியாக பார்த்தா செமிகோலன் அந்த இடத்துல போடல, ஜஸ்ட் அந்த இடத்துல செமிகோலன் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். நமக்கு எரர் பார்த்தீங்கன்னா எந்த எரரும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். என்டர் த ஸ்ட்ரிங் ஒரு மெசேஜ் கேட்குது. இப்போ என்ன பண்ண பண்ணால் நான் டியூ டி ஆர் டியூட்டர் ஜிஓஎஸ் டியூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சொல்லி என்ன பண்ணுறோம் ஒரு சின்ன மெசேஜ் இந்த இடத்துல கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைன் பண்ண போகிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஜே அப்படிங்கிற கேரக்டர் தான் எந்த பொசிஷனில் இருக்குன்னு ஃபைன் பண்ண போகிறோம். அதில் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஜேனு கொடுத்துறேன். ஜேனு கொடுத்துட்டு என்டர் அடித்த போதும் நம்ம அந்த அதாவது நம்ம அந்த ஸ்ட்ரிங்கில் இந்த கேரக்டரோட பொசிஷன் என்னவோ அதை ஃபைன் பண்ணி நமக்கு கொடுத்துரும். அதாவது செவனுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் ஜேவோட பொசிஷன். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எந்த கேரக்டருடைய பொசிஷன் வேணாலும் நம்ம ஃபைன் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ் வேணால் நீங்கள் www.tutorjoes.com அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் இந்த வீடியோஸை விசிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.